கைஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஹெல்த்தியான டிஷ் ஒன்று கொண்டுட்டு வரலான்னு நினச்சேன். அதனால தான் நான் இன்றைக்கி அவகேடோ ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவகேடோ ஃப்ரூட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சி இருக்கு. அதனால் இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணெய் பழத்தை வந்து விதவிதமான டிஷ்ஷஸோடு நிறையவே செஞ்சு சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி ஆப்பிள் சாப்பிட்றோமோ இதையும் தினமும் எடுத்துக்கிட்டாலும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படி தானே அவங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் ஏதாவது கொழுப்பு அடைச்சிட்டு இருந்தாவோ, மாரடைப்பு, இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பழத்தோட எண்ணெயையும் நல்லாவே பயன்படுத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏற்படும் புண்கள், வீக்கம், இது எல்லாமே குணமாகறதுக்காக பப்பாளி பழம் அது கூட அவகேடோ பழத்தை சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க. இது மாதிரி இதோட நிறைய சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பழத்தை சாப்பிட்றதால நம்மளோட உடம்பில் இருக்க அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியேற்றி, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் வர துர்நாற்றத்தை கூட இது வந்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட இல்லற வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பழம்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ இது எல்லோரும் மறக்காமலே எங்கே கிடைச்சாலும், நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கொரோனா காலத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பழம் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நுரையீரலுக்கும் நம்ம சுவாசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கான பழமுமாக தான் இது இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் லைஃப் டைமில் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துருங்க. அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உண்மையாக சொல்லப்போனால் இதில் டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் அந்த ஸ்மெல்லோ, அந்த லைட்டாக துவர்ப்புத்தன்மை அப்படியே நம்மளோட இளநீரில் இருக்கு கூடிய டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவகேடோ மில்க் ஷேக் தான். அதுக்காக நான் ரெண்டு அவகேடோ பழம் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுத்தையும் நல்லா ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் வெறும்னே கூட சர்லாக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த சர்லாக் மாதிரி கூட அடித்து சாப்பிட்லாம். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக ஷேக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ இதில் எனக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் சுத்தமாகவே இனிப்பு இருக்காதுங்கிறதுனால நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால். நாங்கள் 2 பேர் குடிக்கிறதுனால நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போவே அதோடய வாசனை கமகமன் இருக்குது. இப்போ நம்மளோட சர்விங் டம்ளரில் மாற்றிக்கலாம். ஸோ இதை சாப்பிடும் போது நீங்கள் வந்து நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அப்புறம் சாக்லேட் சிரப், எதுனாலும் உங்களுக்கு என்ன வந்து இஷ்டமாக இருக்குமோ அதை கொஞ்சம் டாப்பிங்ஸாக சேர்த்துட்டு இதை நீங்கள் குடிக்கலாம். ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த அவகேடோ ஜூஸ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாவே அது அவ்வளோ ஹெல்த்தியானது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட ஹெல்த்தி ட்ரிங்க்கான அவகேடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் எப்போ ஊற்றுவேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி.